வணக்கம், என் பேர் நித்திலா. நான் பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே ஃபுல்லாக திருச்சியில் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் திருச்சியை விட்டு தாண்டினது கிடையாது. என் பேர் கணேஷ். நான் பிறந்தது திண்டுக்கல்ல, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப், அதனால் தமிழ்நாட்டில் 10 ஊருக்கு மேலே நான் இருந்திருக்கேன். சின்ன வயசில் நான் கர்நாடிக் மியூசிக், பரதநாட்டியம் ரெண்டுமே கற்றுக்கிட்டேன், அரங்கேற்றமும் பண்ணியிருக்கேன். பாட்டில் டிப்ளமா முடிச்சிருக்கேன். பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஸ்கூல் டேஸில். எனக்கும் பாட்டுக்கும் ரொம்ப தூரம். ஸ்போர்ட்ஸ் தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட். வெயிட் லிஃப்டிங் அனானிஸ்டில் ப்ரான்ஸ் மெடலிஸ்ட், கோயம்புத்தூர் ஜோனலில் சில்வர் மெடலிஸ்ட். அது மட்டும் கிடையாது, டேக்வாண்டோவில் க்ரீன் பெல்ட் வரைக்கும் வாங்கியிருக்கேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ் சுத்தமாக வராது, ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் காமனாக பிடிச்சது ரெண்டே விஷயம்தான். ஒன்று எங்கள் பையன் அகரன் நாயகம், அடுத்தது தமிழ். நான் சின்ன வயசில் பாட்டு டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு விவரம் தெரியாத வயசுலேருந்தே எனக்கு தமிழ் மேலே ஒரு தனி ஈடுபாடு. என்னுடைய தாத்தா தமிழ் பேச்சாளர் கலைமாமணி டாக்டர் சோ சத்யசீலன் அவர்கள். அவங்களுடைய தமிழ் பேச்சுக்களெல்லாம் கேட்டே தான் நான் வளர்ந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டை பிள்ளைய பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு இன்னைக்கும் நினைக்கிற நிறைய ஆண்களுக்கு மத்தியில் என்னோட கணவர் உனக்கு எதில் இன்ட்ரெஸ்டோ அதில் க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணுன்னு என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய பாதையே மாறிச்சு. நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். சில கல்லூரிகள்லேருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸை போய் அட்ரஸ் பண்ணேன். திருச்சியில் நகைச்சுவை மன்றத்திலேருந்து அழைப்பு வந்துச்சு, அங்கேயும் போய் பேசினேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கும் போது தான் விவசாயிகள் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவுக்கு மற்ற வீடியோஸை விட அதிக வரவேற்பு இருந்துச்சு. அப்போ தான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, எல்லாருக்குமே சிறு தொழில்களுக்கும் விவசாயத்திற்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் பேசிக்காகவே இருக்குது. ஆனால் எப்படி சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான் யாருக்கும் தெரியல. அதே மாதிரி சிறு தொழில் செய்பவர்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து கெமிக்கல் ஃப்ரீயாகவும் ரொம்ப தரமானதாகவும் ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸாகவும் இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல. அப்போ தான் எங்களுக்கு தோணுச்சு, இன்டர்நெட்டை எதுக்கெல்லாமோ பயன்படுத்துகிறோம், ஏன் இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி சிறு தொழில்களையும் விவசாயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு இதை பற்றி நிறைய யோசிக்க ஆரம்பித்தோம். இதுக்கான தேடலில் இறங்கணும். இப்படி உருவானது தான் தமிழ் பிராண்ட்ஸ். ஒரு கடலை மிட்டாயிலிருந்து வாஷிங் மிஷின் வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங்லே வாங்கலாம் தமிழ் பிராண்ட்ஸில். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளை மாதிரி இருக்கிற சாதாரண மக்கள் தயாரித்தது. தொலைக்காட்சிகளில் பெரிய அளவில் வியாபாரம் பண்ணி மார்க்கெட்டை ஆக்கிரமிக்கிற பெரும் வியாபாரிகளுக்கு மத்தியில் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் ஒரு மார்க்கெட்டை அமைச்சு கொடுக்கறது தான் எங்கள் தமிழ் பிராண்ட்ஸ் வெப்சைட்டோட மெயின் நோக்கம். இனி ஒரு விதி செய்வோம்.